24 million வந்தது காண்டி கோப்ரோ 12 கிஃப்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஏன் சார் எடுத்துக்கோ வாங்கிக்கோ. ஃபர்ஸ்ட் கோப்ரோ 12. ஹலோ கைஸ், பேக் டு அவர் சேனல், ஹலோ எஜி ஸ்குவாட். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா சென்னை பைக்கர்ஸ் ஷாப்க்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி வந்த ரீசனே வந்து வேற, ஆனா சர்ப்ரைஸா இங்க வேற ஒன்னு இருக்கு. ரொம்ப அடங்க ஆக்சுவலி அது வாங்குறதுக்கு. பட் நான் அது சொல்லிடுறேன் என்ன இருந்து. ஆக்சுவலி நம்ம மகாராஷ்டிரா ரைடு போறோம்ல அடுத்த ரைடு, அதுக்கானே வந்து இன்டர்காம் மூணு பேர் போறோம். எங்க ரெண்டு பேர்ட்ட ஒரு பிராண்ட் இருக்கு. ஸோ இன்னொரு ஆள் வந்து வாங்காதனால நாங்க பராணிக்கு ஜம்ப் ஆகி அது வாங்கிக்கலாம். சொல்லுங்க, அதெல்லாம் இல்லைங்க, இதெல்லாம் பொய். நாங்க வந்து ஃபர்ஸ்ட் அண்ணன் பொய் சொல்ல எங்க ஓடிட்டோம். ஃபர்ஸ்ட் அண்ணங்க சொல்லிடுறேன் நம்ம எங்க இருக்கோம். சென்னை பைக்கர்ஸ்ல இருக்கோம். எங்கன்னா நானும் பேசிப்போம் அவ்வளவு கிளியரா. ஏண்டா எப்படி திருப்பினாலும் இருக்கும், பட் போன் கால்ஸ்க்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நாங்க அப்கிரேட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்காம் 25,000 ரூபாய், ஒரு இன்டர்காம் 25,000 ரூபாய், ரெண்டு இன்டர்காம் அதேதான் இவர்ட்டு தான் வாங்கணும். ஆக்சுவலி வாழ்க்கையிலேயே அந்த மாதிரி ஒரு இன்டர்காம் பார்த்தது இல்ல. இவர் தலைவன் விவரம் தூக்கி 25,000 வேற ஒருத்தர் நான் மாட்டிக்கிட்டேன். அந்த இன்டர்காம் சார்ஜ் நிக்க மாட்டேங்குது, வாழ்க்கையே எடுத்து போய் என்னடா பண்ண போறேன் போது இன்டர்காம் சொன்னேன். இதுதான் வேணுமா 50,000 ப்ரோ, எல்லாம் பிராண்ட் நல்ல பிராண்ட் சொன்னாங்க. நாங்க என்ன நினைச்சோம், எங்களுக்கு ரொம்ப நெசசரி, செம்மையா கேட்கும் அப்படிங்கிற அந்த தைரியத்துல நாங்க பாட்டுக்கு வாங்கிட்டோம். அப்புறம் பார்த்தா படாத கஷ்டப்பட்டுட்டோம். அதுக்கப்புறம் இன்டர்காம் சேஞ்ச் பண்ணலாமே சொல்லி ப்ளூ ஆர்மர்னு ஒண்ணு வாங்கினோம். அது டும் இது உடைஞ்சு போச்சுங்க. இது ஆண்டனா உடைஞ்சிருச்சு. நம்ம ஆண்டனா உடைஞ்சு போயிடுச்சுங்க. இதுவே அஜிக்கு கலண்டு வந்துருச்சு. எனக்கும் கலண்டு உனக்கு கலண்டு வரும்னு நினைக்கிறேன். இப்படி பண்ண ரொம்ப பண்ண உடைச்சிடும். சோ இப்போ நம்ம ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இல்லங்க இந்த வாட்டி உண்மையாவே ஓபன் பண்ணுவோம். அதாவது இந்த ரைட முடிச்சுட்டு வந்த உடனே நம்மளோட முதல் வேலையே அதுதான். அந்த பேட்டரியோட அடாப்டர் எவ்வளவு தெரியுமா, இவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்கும், சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆக்கலானுங்க சைஸ் இத்துண்டு அப்பப்ப கழுந்து விழுகுது மேல பிஞ்சிட்டு. அது எனக்கு பேட்டரி இருக்கு பாத்தீங்களா, இப்படி இப்படி சும்மா கழட்டுனா பேட்டரி கையோட வந்துருது. ஆனா ₹800 பேட்டரின்னு சொல்லி ஒண்ணு புதுசா குடுத்திருக்காங்க. அது கலரே ஒயிட் கலர் கோப்ரோ 12 கிஃப்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஏன் சார் எடுத்துக்கோ வாங்கிக்கோ. அப்புறம் வாங்கிக்கோ, அடுத்து வாங்கிட்டுங்க போய் சொல்லுங்க வாங்கிக்கோ கிஃப்ட் எடுத்துக்கோ. என்ஜாய், இது என்ன வேணா தருவேன். கோப்ரோ தானே எடுத்துக்கோ. உனக்கு இவன் கையில வச்சிருப்பான், நான் கிஃப்ட் பண்ணுதான். அப்புறம் எடுத்துக்கலாம் கடைசியா தம்ளைனு வேற ஒண்ணு இல்ல ப்ரோ. உண்மையிலேயே நான் நினைச்சு பாக்கல இது 12 வந்திருக்கு. நேற்று நான் எதுக்கு 12 இது குறிப்பா நான் பேசிக்கிறேன்ப்பா, எவ்வளவு ஆகுப்பா. சோ 12 வந்ததுக்கு காரணம் நான் கோப்ரோ வந்து 10 தான் வச்சிருந்தேன். சோ அடுத்து லெவல் அப்டேட் பண்ணிட்டு பண்ணலாம் நினைச்சேன். பெருசா இந்த ஒரு அதாவது எங்க அஜி கிட்ட பிடிச்ச விஷயமே என்னன்னாங்க, ஐயோ எங்க அஜி கிட்ட பிடிச்ச விஷயமே என்னன்னாங்க, எல்லாத்தையும் எடுத்து கசக்கிறோம். இங்க கசக்கிட்டானா அப்புறம் உண்மையாவே நீயா. சோ நான் இதை நான் பேசுறேன். ஏன் நான் 12 வாங்குறேன்னா, நான் 10 வச்சிருக்கேன், லெவல் வந்துருச்சா கோப்ரோ லெவல் ஒன்று வந்துருச்சு, அது வாங்கல. ஏன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே பெருசா இல்லை எனக்கு தெரிஞ்சு, அதனால வாங்கல. ஸோ இப்போ 12 வாங்குறேன், இதுலயுமே பெருசா புள்ளி மட்டும் வச்சு அமைச்சிருக்காங்கடா இங்க பாரு. ஆனா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு,
லென்ஸ் இன்னொரு லென்ஸ் வருமா, அந்த லென்ஸ் தனியா நம்ம 8000 குத்து வாங்கணுமா? அது 11லயே அந்த லென்ஸ் இருக்குமா, மேக்ஸ் லென்ஸ் சம்திங். ஆனா இதுல ஏர்ல பாக்கும்போது வந்த மாதிரி இருந்துச்சா? இது கூடியே இந்த கிரியேட்டர்ஸ் பேக்னு ஒன்னு தனியா இருக்கு. அப்படியா? நம்ம ஸ்டோர் போற 12 வந்துருல்ல, இன்னைக்கு தான் வந்துச்சு. எங்க போற? நான் பேசிட்டு இங்க இருக்கேன்டா. நீ சினிமாடிக் சாட்டிட்டு எங்க போற ப்ரோ? வேற என்ன ப்ரோ நம்ம கடையில ஸ்பெஷல் ஏதாச்சும்? வேற நம்ம as usual ஹெல்மெட், ரைடிங் கியர்ஸ், பைக்குக்கு தேவையான எல்லா அக்சசரிஸுமே உங்களுக்கே தெரியும். இதுதான் இது நான் வாங்கல, இது எனக்கு வேணாம். அண்ட் எப்போ இருப்பார் என்ன சார் பேசிக்கிறேன். ஸோ கோப்ரோ இது 12 ஆன்லைன்ல என்ன பிரைஸ் ப்ரோ? 12 ஆன்லைன்ல 50 அரௌண்ட் வரும் ப்ரோ. 50,000 ரூபாய் வருது. அண்ணன் கிட்ட வந்து கம்மி தாங்க. ஸோ நீங்க பாத்துட்டே இருக்கும், ஆனா கம்மியா கம்மியா தான் இருக்கும். ஒரு 10,000 கம்மி பண்ணி கொடுப்பீங்களா? ஆனா நம்ம பசங்க ஆன்லைன் ரேட்டை விடவே கொஞ்சம் நல்லாவே கண்டிப்பா கம்மியா தான். ஸோ உண்மையாலே ஸ்கோர் நம்ம ஆன்லைன் ரேட்டை விட கம்மியா பண்ணி தருவார். எங்களோட ஆசையுமே அதுதான். இதை புரிய இந்த அப்படியே திரும்பி எங்களோட ஆசையுமே அதுதான். ஆன்லைன் ரேட்டை விட கம்மியா பண்ணோம். இல்ல எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு அஃபோர்டபுள் பிரைஸ் பண்ணணும்னு அண்ணனும் அதே மாதிரி தான். அண்ணா உண்மையில கம்மி பண்ணி கொடுத்துருங்க. ஹீரோ லெவல்ல ஏதாச்சும் அப்டேட் கம்மியா இருக்குமா? ஹீரோ? ஆமா ஹீரோ லெவலும் பிரைஸ் கம்மியா தான் இருக்கு. எல்லா இது மட்டும் இல்ல ப்ரோ, எல்லா கோப்ரோ இன்ஸ்டா 360 எல்லாமே வந்து ரேட் நம்ம ஓகே. இப்போ இன்ஸ்டா ஸ்டார்டிங் ஒரு மோட்டோ லாங் பண்ணனும் நினைக்கிறவங்க இப்போ எது பெஸ்ட்? ஏப்பா நினைச்சேன். ப்ரோ அந்த மவுண்ட் கேட்டல போன்ல வச்சு பண்ற மாதிரி புரியுதா? கோப்ரோ வாங்க தேவையில்ல. அந்த 3,500 கொடுத்த அந்த போனையும் ஈகனைசர், அந்த ஈகனைசர் வாங்காம டைரக்டா இது வாங்கிருப்பேன். இன்னொரு இது இருக்கு ப்ரோ, நீங்க கோப்ரோ நார்மலா யூஸ் பண்ணிக்கலாமா? இன்ஸ்டா 360 நீங்க இதுல யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மள கோப்ரோ மாதிரியும் வரும்ல? கோப்ரோமா நம்ம தனியா தான் வாங்குறோம். ஸ்க்ரூ டைப் மட்டும் தான் இருக்கும் அடியில. ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் நம்ம தான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல. இல்ல நிறைய பேர் பண்ணிருப்பாங்களா தெரியல. எனக்கு சொல்ற நீ தானே சொல்லணும். இல்ல நான் இன்னும் பாக்கல. எனக்கு தெரியல. 12 அன்பாக்சிங் பண்ணி இதுல வந்து குடுக்கும்போது 80 பேட்டரி தான் கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. அது மட்டும் கவனிச்சேன். இதுல 11 ல இருந்து இந்த புது பேக்க இப்படி போட்டு பண்ணும்போது அது சந்தோஷமா இருக்கு. சவுண்ட் நல்லா இருக்கு. அது வா ப்ரோ. ஆனா இது சாஃப்ட் இருக்கு ப்ரோ. இத அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி கோப்ரோ ஹீரோ 11 ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வெயிட்டா இருக்கும். இப்போலாம் உங்களுக்கு அந்த கேசிங்கே இல்ல. 12 ல வந்து கமி பண்ணிட்டாங்க வெயிட். கட்டுங்க அது லெவல் எனக்கு எப்படி இருக்குன்னு. டேய் நீ சினிமா டிக்கெட் எடுக்கறன்னு அப்படியே வரடா. ஆமா வெயிட்டா இருக்கு ப்ரோ. என்ன
சோ நான் வாசனுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணிட்டேன். கடைசியா என்னைய கேமரா மேன் ஆகிட்டீங்க. ஐயோ நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல சும்மா சொல்றேன் ப்ரோ. அது எப்படி தெரியுமா இருக்கு? சாமி நம்ம பாச பேசுதே அப்படிங்கிற மாதிரி. எப்படி கலர் மாத்திட்டாங்க பாரு. கலர் என்னடா மாத்துறாங்க? புள்ளி வச்சு குத்துறாங்க ப்ரோ. ஆமால நானே வாங்குறேன். நான் எதுக்கு இத போய் வாங்கணும்? நான் கிஃப்ட் பண்றேன். சாரிடா. ரெண்டு மாட பழக்க தோசைங்க பாத்தீங்களா? அவனே ஒத்துக்கிட்டான். ஒத்துக்கிட்டான். ஒரு பழக்க தோசை அவனே ஒத்துக்கிட்டான். புதுசு பசங்களா? புதுசா வாங்கினா நம்ம போட்டோ போடலாம். அந்த பழக்க தோசை மாட்டிக்கினாரு. ஒத்துரு சாதிருக்கான். உண்மைதான் சாதிரு. அப்புறம் பவர் பேங்க்லாம் இப்ப ரெட் கலர் பெயிண்ட் அடிக்கிறது காரணம் தெரிஞ்சிச்சா? ஏஜிபி இப்போ ரெண்டு மாடல் இருக்கு. வேற ஏதாவது மாடல் வேணும்னா அவங்க சைஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீ ஆர்டர் பண்ணா எடுத்து கொடுக்கலாம். எல்லாம் கண்டிப்பா ரெண்டு கலர் இருக்கு ப்ரோ. ஆமா இப்போ இந்த ரெண்டு கலர் இருக்கு. இது இல்லாம விண்டர் டெஸ்ட் இருக்கு மாத்தீங்களா? ஆமா அங்க பார்த்த டெஸ்ட். ஆமா தெரிஞ்சிருந்தா முதல்ல வந்து வாங்கிப்போம் உங்க கடையில. நான் வேற கலர் வாங்கினேன். நம்ம ஆர்டர் பண்ணி கேட்டா இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு பழனி. வந்துருமா? சார் ஃபஸ்ட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணிடுறேன். இதில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு நம்மளுக்கு. ஸோ அப்பா இன்டர்காம் உண்மையிலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இன்டர்காம் வாங்கினதுல ரொம்ப இம்பார்ட்டண்டாக சூப்பராக ஒருத்தர் வந்துட்டு டெல்லியில் பிராண்டு பேரே தெரியல ஆனால் வாங்கினோம் ப்ரோ. இன்ன வரைக்கும் அது வீட்டில் இருக்குது. உங்களுக்கு கிட்டலாம் கிடைக்காதனால தான் நான் மாறிக்கிட்டே இருக்கேன். ஸோ இதுதான் வந்து இன்டர்காம். இன்டர்காம்னால் நம்ம ஃபோன் பேசிக்கலாம், ஹெல்மெட்டுக்குள்ளே வந்துடும், பார்த்து கேட்கலாம். அப்புறம் வந்து எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப. ரைடுக்கு ரைடர் டூ ரைடர் ப்ரோ வாக்கி டாக்கி மாதிரி எக்ஸாக்டாக கரெக்டாக லாக் போயிட்டு இருக்கு. ஸோ வாங்கி டாக்கி மாதிரி இது நம்ம வீட்டில் போயிட்டு நம்ம புது ஹெல்மெட்ல வந்து மாட்டிக்கலாம். எல்லாமே வந்துடும் ப்ரோ. ஸ்பீக்கர்ஸ் இப்போ நீங்கள் ஃபோன் பேசிங்களா இதிலே பேசிங்களா தான் கனெக்டிவிட்டி எல்லாமே எல்லாமே இல்லாமலே நீங்களும் அதான் இன்டர்காம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ரைடுக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது ரைடுக்கு இன்டர் காம் இல்லாம ஒரு ரைடே பண்ண முடியல அந்த அளவுக்கு கான்பிடன்ட் பாட்டு கட்டு போல சூப்பரா நோஸ்கார் தூக்கம் வரும் போல உங்களுக்கு நல்லா இருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ப்ரோ இது ஒண்ணு நான் கேட்டல கூடைக்கு ஒண்ணு கேட்டு எங்க நம்ம கலர் எடுத்து வச்சுக்கலாம் அங்க இருக்கா எடுத்து வச்சிருக்கேன் பூனைக்கு அண்ட் ஆக்சசரிஸும் வந்து பண்ணிட்டு அதே நம்மளோட ஹெல்மெட் வந்து பூனைக்கு உங்களுக்கு போயிட்டு போட்டு காட்டுறேன் லியோக்கு போட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஸ்குவாட் உங்களுக்கு ஏதாவது கோப்ரோ உண்மையிலே நான் சாக்கானது கோப்ரோ 12 தான் நான் வாங்க வந்தது ஆனா இப்ப எஸ்டா சார் ரைடு வந்து பட்ஜெட் இந்த ரைடுக்கு தான் கொஞ்சம் கம்மியா பட்ஜெட் போட்டு போயிடும் சென்னை நுங்கம்பாக்கம் டாக்டர் எம்ஜிஆர் நியர்பை ஜெமினி ஃப்ளைஓவர் சில பீப்புள்ஸ் வந்து நம்ம சென்னை இல்ல அதர் அதர் சிட்டி பீப்புள்ஸ் என்ன பண்ணுவோம் ஆன்லைன்லயும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் கொரியர் இருக்கு ஆமா கொரியர் நம்மளே நம்மளே ஷிப்பிங் பண்ணிடலாம் ஓகே ஓகே ஷிப்பிங் பண்ணிடலாம் அத இன்ஸ்டாகிராம் பேஜ் டிஎம் பண்ணாலே ஷிப்பிங் பண்ணிடலாம் ஓகே ஓகே இந்த மாதிரி எல்லாமே கோப்ரோ வாங்கலாம் பட்ஜெட் இருக்கும் கோப்ரோ வாங்கலாம் ஆமா கோப்ரோ நல்ல குவாலிட்டி கோப்ரோ இன்ஸ்டா 360 இந்த மாதிரி இன்டர் காம்ஸ் பைக் அக்சஸரீஸ் எல்லாமே தெரியும் ப்ரோ உங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு சொல்லிரலாம் ஓகே சோ நான் மீதி எல்லாமே நான் அந்த பூனைக்கு போய் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறது நம்ம இங்கே கிளம்ப வேண்டியதான் டைம் வந்து 11:30 ஆகிடுச்சு நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு லியோவில் அந்த ஹெல்மெட்டை மாற்றிட்டு சொல்கிறேன்னே பட் இப்போ நம்ம ஹெல்மெட்டுக்கு இன்டர் காம்லாம் இங்கேயே மாற்றி கனெக்ட் பண்ணுறல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டோம் என்ன நான் வாங்கினது வந்து M10 நாங்கள் வாங்கினது A10 ப்ரோ நாங்கள் வாங்கினது A10 அருணுக்கு வாங்கினது M10 ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணுவோம்னு பார்த்தா கனெக்ட் ஆகிடுச்சிங்க மூணுமே வந்து கனெக்ட் ஆகிடுச்சு என்ன இந்த ரைடிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது பாருங்கள் இது வந்து வாசனோட ஹெல்மெட்டு ஸோ இந்த ஹெல்மெட்டில் வந்து இப்படி ரெண்டுதை அழுத்தி பிடிக்கணும் அப்புறம் வந்து இதை ஆன் பண்ணணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மேபி பழகினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அருந்த் அப்படி கிடையாது இப்படி ஒரே டச்சு ஒரே இதுதான் அப்சலே தெரியும் நாங்கள் 2 வருஷம் முன்னாடியே அதை யூஸ் பண்ணுமா ஆனால் ரெண்டுமே ஒரே ரேட் தான் இதுவும் 7000 ரூபாய் தான் அதுவும் 7000 ரூபாய் தான் ரெண்டும் ஒரே ரேட் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வாங்கினது 7500 நீங்கள் வாங்கினது 8000 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு பட் கனெக்டிவிட்டி பரானியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் எல்லாமே சேம் ப்ரோ ஓகே ப்ரோ ஸோ நான் போயிட்டு வரேன் கிட்டத்தட்ட நம்ம காண்டி ரொம்ப நேரம் அவரு 9 மணிக்கெல்லாம் கடையை மூடுவாரு நாங்கள் பண்ண அராஜகத்தில் ரொம்ப நேரம் நின்றுக்கு நன்றி ப்ரோ ஓகே மறக்காம ப்ரோ ஒரு ஷாப்பை விசிட் பண்ணுங்க இது இன்ஸ்டாகிராம் லிங்க் தருவாரு அதை விசிட் பண்ணி இன்ஸ்டாகிராம் லிங்க் ஓகே சூப்பர் என்ன சார் இது ப்ரோ ஐடி நண்பர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு கழுவி பண்றோம் ஓகேங்களா இப்ப டைம் வந்து 3:30 ஆயிடுச்சு சோ நம்ம ஹெல்மெட் பின்னாடி ஒரு லைட் இருக்கு பாத்தீங்களா இதுவும் வந்து நம்ம கடையில இருந்தா வாங்கிட்டு வந்தோம் உண்மையிலே இந்த ஹெல்மெட் பின்னாடி ஒற்ற லைட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லைட் ஆன் பண்ணுறா இப்போ நம்ம டியூப் லைட்டை ஸோ அந்த இடத்துல கடையில் வந்து பெருசாக பேச முடியல அதனால் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கோப்ரோ 12 உண்மையிலே ரொம்ப பிடிக்குங்க ஸோ நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தது வந்து எங்கடா என் கோப்ரோ ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோப்ரோ Hero 10 வச்சுருந்தேன் லெவல் அப்டேட் பண்ணல பெருசாக எந்த சேஞ்சஸுமே கொடுக்கல அதனால் லெவல் அப்டேட் பண்ணல இப்போ நான் 12 காட்டுறேன் 12 அப்டேட் என்ன தெரியுது லைட்டாக புள்ளி வச்சு தானே அனுப்பிச்சிருக்காங்க அந்த மாதிரி தாங்க எனக்கு ஃபீல் ஆச்சு பட் மேபி உள்ள ஃபீச்சர்ஸ் வேணால் மாறலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் ஆப்ஷன் எடுக்கிறது ஆக்சுவலி இந்த கோப்ரோ வந்து நான் இப்படி திருப்பினாலும் ரீல்ஸ் ஆகிடும் பட் மோட்டோ பிளாங் ஆங்கிள் வந்து நம்ம இப்படி வைப்போம் அதுலேயே வந்து நம்ம அந்த ஆங்கிள் மாற்ற முடியாது இந்த இப்படி இப்படிலாம் வைக்கிறது கொஞ்சம் வெறுப்பாகும் அதனால வந்து இதிலே ஒரு ஆப்ஷன் விட்டுருக்காங்க இந்த 12 மட்டும் விட்டுருக்காங்க அது பெரிய ஃபீச்சர்ஸான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை தான் பட் எங்களுக்கு அது யூஸ் ஆகும் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் இப்போ ரோட்டில் இந்த மாதிரி பிளாக் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் ரீல்ஸ் எடுக்கணும்னா இப்படி இருக்கிறத இப்படி திருப்பி அழகாக 2 செகண்ட் இது எடுத்தால் ரீல்ஸு அவ்வளோதான் பட் இந்த 12 என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லிடுறேன் 12 ஆன் பண்ண உடனே பாருங்கள்
ஏன்னா அந்த இடத்துல நம்ம வீட்டு அங்கே கடையில் ஒழுங்காக பேச முடியல சரியா. டொல்லை ஆன் பண்ணோன்னே இப்படிதான் வருது, கோப்ரோன்னு வருது. என்னடா இங்கிலீஷ் டைப் கொடுத்தாச்சு, அக்ரி கொடுத்தாச்சு, வாய்ஸ் கண்ட்ரோல் ஆஃபு, கோப்ரோ குயிக் ஆப் கூட கனெக்ட் பண்ணும் போல. மேபி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்புறம் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கோப்ரோ 12 Black. ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னு நான் இதிலே சொல்லிடுறேன். இதில் எண்டோரா பேட்டரி இருக்குது. எண்டோரா பேட்டரினா ரொம்ப நேரம் சார்ஜ் இருக்கும். அந்த ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. கோப்ரோலேயே கொடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல். 24 MP ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அப்புறம் 4K 1080p வீடியோ எடுத்துக்கலாம், அப்புறம் வாட்டர் டெப்த் வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து 33 ft வரைக்கும் உள்ளே போகலான்னு போட்டிருக்கு. வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது, 8x ஸ்லோமோ, ஹைபர் வியூ, அப்புறம் வந்து டைம் ராப் 3.0 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எனக்கு சரியாக தெரில, இதை நான் யூஸ் பண்ணதே இல்லை பெருசாக டைம் ராப்பு. மேபி வந்து இதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து நீங்கள் யூடியூப்ல போடுறது வந்து பார்த்தீங்கன்னா 1080p வரைக்கும் லைவ் ஸ்ட்ரீம் போடுவாங்க. இதுல நான் இப்ப பேசுறதே அங்க ஒழுங்கா இதை பத்தி அப்டேட் சொல்லலையே. அது என்னடா MOD ரெடின்னு, MOD ரெடி ஏதோ எம்ஓடி ரெடின்னு என்ன, எப்படி நம்ம ஐபோன்ல வந்து சின்ன சின்னதா அப்டேட் கொடுப்பாங்க அந்த மாதிரியே இந்த கோப்ரோவும் பண்ணிட்டு இருக்காங்க. மனசே வந்து ஆனா யூடியூபராக அத டிராவல் மோட்டோ ப்ளாகர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட லியோக்கு வந்து ஒரு ஹெல்மெட் வாங்கிட்டு வந்தல, அது லியோ தலைக்குள்ளேயே போல சொன்ன மனசே விட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தா லியோ வந்து பக்கத்து வீட்டுக்கு போயிடுச்சு போல. உண்மையா அது எங்க வீட்டுல வீடே தங்க மாட்டுது, எங்க எங்கயோ ஓடிடுது. பக்கத்து வீட்டு போனீங்க போயிடுச்சு, பக்கத்துல போறலாம் இல்லடா. அவங்க சோறு நல்லா போறாங்க, அங்க போய் போயிட்டு வரும். நாளைக்கு வந்து ரைடு கிளம்பிடலாம், நம்ம மகாராஷ்டிரா நோக்கி பயணிக்கலாம். நாங்க இருக்கிற இடத்துல சேஃபா இருக்கும், நீங்க இடத்துல சேஃபா இருங்க. சேஃபா இருப்பீங்க நம்பிக்கலாம்.